Hi everyone, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க நான் க்ளாத் டைப்பர் ரிவ்யூ usually நான் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன் ரீசெண்ட் டைம்ஸில் நான் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்ற பிராண்ட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதை பத்தி உங்கள் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு டைப்பர்ஸ் பற்றி டீட்டெயில்டு ரிவ்யூ கொடுத்துருக்கேன் இதோட வாஷ் ரொட்டீன் இது என்ன ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் போடலாம் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இவங்க கிட்டேருந்து டூ டிஃப்ரெண்ட் டைப்பர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பேம்பூ சார்கோல் டைப்பர் இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா பேம்பூ சார்கோல் இதோடது இது வந்து ஷெல்ன்னு சொல்லுவாங்க இது இன்சர்ட் இது ஷெல் ஸோ இதுவும் வந்து பேம்பூ சார்கோல் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது டபுள் கசர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஏன்னா பேபி மோஷன் போனாங்கன்னா இன்னும் உங்களுக்கு லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் இது வாட்டர் அப்சார்பன் மெட்டீரியல் நல்லாவே டியூரபுளாக இருக்குது நீங்கள் வந்து ப்ராப்பர் வாஷ் அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லாவே லாங் லைஃப் ரன் ஆகும் இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்டைல் டைப்பர் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைப்பர்ஸ் இருக்குல்ல இது வந்து பாக்கெட் ஸ்டைல் இப்படி ஓப்பனிங் இருக்கும் இதுக்குள்ளே இந்த இன்சர்ட் வைக்கணும் நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வைக்கணும் ஸோ வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணிடணும் ஸோ தட் அது ஈவனாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ செட்டிங்ஸ் இருக்குது ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு ஸோ பேபி சின்னதாக இருக்காங்க வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் ஸ்மால் ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு எந்த அளவு ஹிப் வருதோ இங்கே வந்து பட்டன்ஸ் நீங்கள் போட்டுடணும் இதே அவங்க வந்து லார்ஜ் சைஸாக இருக்காங்க அப்படின்னா இப்போ அபௌ டூ இயர்ஸ் ஏஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி டேரக்டாக போட்டுடலாம் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த செட்டிங்ஸும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுவும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் நீங்கள் வந்து அந்த டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வந்து எந்த டேமேஜும் ஆகாது நீங்கள் யூஸ் பண்ணலாம் எதாவது நீங்கள் இப்போ இந்த இந்த ப்ராண்ட் அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுங்க இப்படி வாஷ் பண்ணணுன்னு அதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் நீங்களாக எதாவது வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை நீங்களாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து இது வீணாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவங்க சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நிறையா நாள் வரும் உங்களுக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி அவங்களோட செகண்ட் பேபிக்கு கூட அதை அப்படியே பத்திரமாக வச்சு ரீயூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம டிஸ்போசபிள் டைப்பை மாதிரி கிடையாது ஒன் டைம் நம்ம வாங்கிட்டு நம்ம ஒழுங்காக அதை வந்து மெயின்டைன் பண்ணாலே இது வந்து நிறைய நாள் வரும் தென் பார்த்தீங்கன்னா இது பேம்பூ சார்கோல் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க ஃபைவ் லேயர்ஸ் ஆஃப் அந்த மெட்டீரியல் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிரே கலரில் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த இதுவும் சரி இந்த ஷெல்லும் சரி இந்த பேடும் பார்க்குறதுக்கு தான் இப்படி பேட் வந்து ஏதோ திக்காக இருக்கிற மாதிரி தெரியும் பட் நீங்கள் ஒன்ஸ் கையில் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் நல்லா இருக்குது இது பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க சாஃப்ட் மெட்டீரியல்ல நல்லா பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வருது அண்டு பாருங்க இவங்க ப்ராண்ட் டூ ப்ளஸ் ஒன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரிண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா கலர்ஃபுல்லாக நல்லா நிறைய டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இன்சர்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம இந்த செட்டாக வாங்கும்போது இப் இதோட சேர்ந்து வரும் இந்த ஷெ இந்த ஷெல்லும் இந்த இன்சர்ட்டும் சேர்ந்து வரும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட இன்சர்ட் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம்ல ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்சர்ட்டும் வாங்கிக்கலாம் இந்த ஷெல்ல டபுள் கசர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பேபி மோஷன் போனாங்க அப்படின்னா இங்கே வெளியில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்டு இது பார்த்திங்கன்னா இன்னர் லைனிங்னு சொல்லுவாங்க இந்த இன்சர்ட் இந்த பாக்கெட்டுக்குள்ளே போயிடும் இந்த லைனிங் தான் வந்து பேபியோட ஸ்கின்னை வந்து டச் பண்ணும் அப்படி இருக்கும் போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஹைலி அப்சர்பண்ட் பேபி யூரின் போயிட்டே இருப்பாங்கள்ல அவங்களோட ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ஈரமாகவே வச்சுக்காது உடனே உரியக்கூடிய தன்மை உள்ளது இந்த மெட்டீரியல் நியூ பார்ன் டூ டாட்லர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த டைப்பர் யூஸ் பண்ணலாம் வாஷ் ரொட்டீன் எப்படின்னு சொல்கிறேன் ஒரு லீஃப்லெட் கொடுத்துருக்காங்க இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் க்ளியராக இருக்குது கைட்லைன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் ஹவு டு ப்ரீப்ரெப்ட் த டைப்பர்ஸ் இப்போ அவங்கக்கிட்டே நீங்கள் டைப்பர் வாங்கின உடனே பேபிக்கு அப்படியே டைரக்டாக போட்டுறக்கூடாது த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஏன் அதை ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணணுன்னா அப்போ தான் அது மோர் அப்சபண்ட் ஆகும் அதாவது இந்த இன்சர்ட் இருக்குல்ல இதுதான் இன்சர்ட் இது இது வந்து மோர் அப்சபண்ட் ஆனால் தான் உங்களுக்கு பேபி யூரின் போக போக அது உரியக்கூடிய தன்மை அதிகமாகும் ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஃபைவ் வாஷஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் வாட் டு டூ வித் த யூஸ்டு டைப்பர்ஸ் இப்போ பேபி மோஷன் போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரேயரை ஃபுல் ப்ரெஷரில் வச்சுட்டு காட்டினீங்கனாலே எல்லாமே க்ளீன் ஆகிடும் அப்புறம் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் டோன்ட் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்ஸ் பர்ஃப்யூம் டிட்டர்ஜென்ட்ஸ் டெட்டால் இதெல்லாம் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது ரேஷ் க்ரீம் அப்ளை பண்ணக்கூடாது அதாவது இந்த டைப்பர் போட்டு விடும்போது தென் டர்ட்டி டைப்பர்ஸை ஒன் டேக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ இந்த இன்னைக்கு காலையில் நீங்கள் இதை போட்டு விடுறீங்க ஒரு த்ரீ ஹவர்ஸில் யூரின் போகி இது ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க ஓகே இன்னைக்கு நைட் வரைக்கும் ஆகட்டும் ஒன்று ஒன்றும் ஒரு த்ரீ ஃபோர் டைப்பர் சேரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணலாம் இல்லை மிஷினில் போடலாம் அப்படின்னு நீங்கள் கலெக்ட் பண்ணி லாண்ட்ரி பேக்கில் அப்படியே போட்டுருவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது சில பேர் அப்படி பண்ணுவாங்க நான் எல்லாரையும் சொல்ல ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அப் அந்த மாதிரி போ போட்டிங்கன்னா இதில் யூரின் ஃபுல்லாக சோக்காகி ரொம்ப நேரம் அதிலே இருக்கிறதுனால இதோட அப்சர்பன்ஸி போயிடும் ஸோ அதனால தான் உங்களுக்கு சீக்கிரம் வீணாக போகிறதுக்கு சான்சஸ் ஸோ இப்போது ஒரு ஒரு டைப்பரும் உங்களுக்கு அவங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு போட்டுவிட்டு எடுக்கும்போது அதை வந்து ஒரு ப்ரீ வாஷ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட்டு ஒரு வாட்ரு அது இதில் காட்டி ரின்ஸ் பண்ணி ஒரு ப்ரீ வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிட்டர்ஜென்ட் போட்டு ஃபைனலாக நல்லா வாஷ் பண்ணலாம் ஹேண்ட் வாஷ் மிஷின் வாஷ் ரெண்டுமே பண்ணலாம் ஹேண்ட் வாஷ்க்கு எப்படி சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் டிட்டர்ஜென்ட் போட்டு சோக் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எப்போதும் நம்ம வாஷ் பண்ணுற மெத்தட் தான் பண் அப்படி பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் இப்போ நார்மலாக நம்ம க்ளோத்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் நல்லா புழிவோம் அந்த எக்ஸஸ் வாட்டர் போகிறதுக்கு நீங்கள் ரொம்பலாம் புழிஞ்சிடாதீங்க ஏன்னா இதோட அப்சர்பன்ஸி போயிடும் ஓரளவு நீங்கள் இதை வந்து எடுத்தா போதும் வாட்டரை அது சண்டரை ஆகுறதுலேயே அது வந்து காஞ்சிரும் சண்டில் போட்டு

அந்தளவு உங்களுக்கு இதில் அப்சர்பன்ஸ் இருக்காது போயிடும் ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் இவங்க சொல்கிறதே பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் இப்போ செகண்டாக பார்த்துட்ருக்கிறதும் பாக்கெட் ஸ்டைல் டைப்பர் தான் இங்கே பாருங்கள் இங்கே ஓப்பனிங் இருக்குது பட் த்ரீ டிஃப்ரென்சஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதோட மெட்டீரியல் இதில் வந்து இந்த ஷெல் வேற மெட்டீரியல் அண்ட் இது வேற மெட்டீரியல் இது வந்து மைக்ரோ ஃபைபர் இது வந்து சியூட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த டைப் வந்து சார்கோல் பேம்புன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் ஸோ மெட்டீரியல் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் டிஃபரன்ஸால உங்களுக்கு அப்சர்பன்ஸி மா மாறும் அதாவது மாறும்னா இந்த இன்சர்ட் வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் உங்களுக்கு தாங்கும் இதே இந்த இன்சர்ட் பார்த்தீங்கன்னா டூ டு த்ரீ ஹவர்ஸ் தான் தாங்கும் ஸோ அந்த மெட்டீரியலால் உங்களுக்கு அப்சர்பன்ஸி மாறுது ஸோ அதுதான் செகண்ட் டிஃப்ரென்ஸ் தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த சார்கோல் பேம்பூவில் கசெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பா இந்த பாக்கெட் டைப்பரில் கசட்ஸ் கொடுக்கல ஸோ இதுதான் த்ரீ டிஃப்ரென்சஸ் ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது நியூ பார்ன் டூ எயிட் கேஜிஸ் வரைக்கும் போடலான்னு சொல்லியிருக்காங்க அகைன் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னால் நான் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் டே இப்ப சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் அப்புறம் இதோட வாஷ் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு இதை உங்களுக்கு சம்மராக இருந்ததுன்னா சீக்கிரமே காஞ்சிரும் அது வந்து எந்த டைப்பராக இருந்தாலும் சீக்கிரம் காய்ஞ்சிரும் வின்டரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காய இந்த இன்சர்ட்க்கு ரொம்ப டைம் ஆகும் இந்த மைக்ரோ ஃபைபர் இன்சர்ட் ரொம்பவே சீக்கிரம் காஞ்சிரும் அது ஒரு ப்ளஸ் இதில் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் லேயர்ஸ் அதிகம் சார்கோல் பேம்பு வந்து கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஹெம்ப் இன்சர்ட்டுருக்கு அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்போவுமே இந்த மைக்ரோ ஃபைபர் சீக்கிரம் காஞ்சிருவோம் க்ளாத் டைப்பை பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நான் இந்த மாதிரி உங்களுக்கு பேபி ரிலேட்டட் திங்ஸ் வந்து நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ரெக்னண்ட் உமன்ஸ் அண்ட் நியூ பார்ன் மாம்ஸ்க்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்கள் டிஸ்போசபிள் போகாமல் இந்த மாதிரி ஓகே க்ளாட் டைப்பரில் எப்படி வாங்கணும் என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்